எல்லாரும் அர்ச்சகர் ஆகலாமா? நான் சொல்லக்கூடிய பதில், இது என்னுடைய கண்ணோட்டம், என்னுடைய பார்வை. அர்ச்சகர் அப்படின்றது இறைவனுக்கும் வரக்கூடிய சாமானியமான ஒரு மனிதனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மீடியம். ஒரு அருமையான கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயம், எல்லா சமூகத்தினரும் அர்ச்சகராகலாம் இப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? எல்லாரும் அர்ச்சகர் ஆகலாமா இப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இது நான் சொல்லக்கூடிய பதில், இது என்னுடைய கண்ணோட்டம், என்னுடைய பார்வை. ஓகேங்களா? இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சமூகம், இந்து கலாச்சாரம் மிக அருமையாக வளரும். முதல் விஷயம், அர்ச்சகர் அப்படின்னா என்ன? ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி போய் வெறும் அர்ச்சனைக்கு மந்திரத்தை சொல்கிறது அர்ச்சகர் கிடையாது. ஓகேங்களா? அது யார் வேணால் செஞ்சுட்டு போயிடலாம். மந்திரம் சொல்கிறது அர்ச்சகர் கிடையாது. அர்ச்சகர் அப்படின்றது இறைவனுக்கும் சாமானிய ஒரு மனிதன், வரக்கூடிய சாமானியமான ஒரு மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மீடியம், இவர் தான் அர்ச்சகர் அப்படின்றது. அப்போது கடவுள்ன்றது ஒரு சுப்பீரியர் பவர், மக்கள்ன்றது ஒரு நார்மல் பவர். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த வேலையை செய்கிற இந்த அர்ச்சகர்ன்றவர் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். அவருடைய வேலை என்னென்னா, அப்படியே ஒரு முள்ளுக்கு மேலே நிற்கிறது தான் அவர் வேலை. அந்த முள்ளுக்கு கீழே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், நெருப்புக்கு மேலே முள் இருக்குது, அந்த முள்ளுக்கு மேலே நிற்கிறார். இதுதான் அர்ச்சகருடைய ஸ்தானம். அப்போது எவ்வளோ ஒரு முக்கியமான ஸ்தானம். ஒரு அர்ச்சகர் அப்படின்றவர் எந்த சமூகத்தினர் அப்படின்றதுக்கு விட யாராக இருக்கலாம் அப்படின்னா, நம்ம கலாச்சாரத்தை பற்றி முழுமையாக அறிஞ்சவராக இருக்கணும். அப்போது அதை பற்றி டீட்டெயில்டாக படிக்கணும். ஓகேங்களா? அதாவது முதல்ல ஒரு ஹிந்து கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களையும், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சொற்பொழிவுகள் விஷயங்கள் எல்லாத்துலேயும் நாலேஜ் இருக்கிறவராக இருக்கணும். அது சம்மந்தப்பட்ட படிப்பை படிக்கணும் முதல்ல. ஓகேங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, கண்டிப்பாக அவர் புலால் சாப்பிட்றவராக இருக்கக்கூடாது. என்ன காரணம்னா, நான்வெஜ் சாப்பிட்றது அப்படின்றது அது உடம்புக்கும் மனசுக்கும் உக்ரத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் அதை சாப்பிட்றது கண்டிப்பாக கூடாது. ஒரு இன்னொரு விஷயம் இதில் நான் பதிவு பண்ண விரும்புகிற முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிந்து கலாச்சாரத்தில் பலியே கிடையாதுங்க. பலிக்கு அலோவே கிடையாது. ஆனால் அது காலப்போக்கில் நடுவில் பார்த்தீங்கன்னா எப்படி இது மருவி வந்ததுன்னு தெரியல. அது முழுசாக மருவி மருவி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, தெய்வங்கள், காவல் தெய்வங்கள்னா அவங்க உக்ரமான தெய்வங்கள், அவங்களுக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடு, கோழி, மாடுன்னு கண்டதை பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பலி அப்படின்றது மிக 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 தவறான ஒரு விஷயம். இதை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நிறைய முறை பேசியிருக்கேன் இதை பற்றி. இந்து கலாச்சாரத்தில் அது கிடையாது. இது போல் ஒரு காலத்தில் இந்த பலி கொடுத்து 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 தெய்வங்கள் உக்ரமாக மாறி அந்த நாடே கெட்ட விஷயத்தில் போக ஆரம்பிச்சது. அதை தடுக்கிற விதமாக தான் ஆதிசங்கரர் பல ஊர்களுக்கு நடந்தே போய் அந்த காலத்தில் போய் பழைய கோவிலில் அந்த தெய்வங்களுக்கு சாந்தி பண்ணணும்னு சொல்லி சாந்தி பூஜைகள் பண்ணி அங்கே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டைகள் கொடுத்து சக்தியை கொடுத்தார். இது போல் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை ஆதிசங்கரை கொடுத்த கோவில் பல இருக்குது. நம்ம மாங்காடு கோவில் சென்னை பக்கத்தில் போகிற மாங்காடு கோவில், காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா, இது இது போல் பல இடங்களில் ஆதிசங்கரர் போய் அவருடைய ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணி அம்மனுக்கு சாந்தியை கொடு பரிகாரம் அதை பண்ணி அவங்கள அமைதியாக்கியிருக்கார். ஸோ இதுபோல் உக்ரமான பொருட்களை கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடாது. இது இந்து கலாச்சாரத்தில் முக்கியமான விஷயம். அதே போல் அந்த உக்ரமான இந்த பலியே கூடாது அப்படின்னா, அந்த பலி கொடுக்குற அந்த பொருட்களை சாப்பிட்றதுன்றது மிகவும் மோசமான விஷயம். அதனால் இந்த பூஜை பண்ணுறவர் நாலேஜபிளாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் இதே போல் புலால் உணவுகள், நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வந்தால் சரியிடும்ன்ற ஒரு ஆட்டிடியூடில் இருக்கக்கூடாது. ரெண்டு மூணு, அவரை பொறுத்த வரைக்கும் எந்த மக்கள் வந்தாலும் சரி, அவன் சின்னவனாக இருந்தாலும் சரி, பெரியவனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளே போய் பிரார்த்தனை பண்ணும்போது
அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே நுழையிறதுன்றது கருவறைக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கிறதுடைய ஒரு சிம்டம் தான் ஒரு கருவறைக்குள்ளே தெய்வத்துடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுறது. ஸோ அந்த சக்தி வெளியே வருது அப்படின்னா வெளில நிற்கிற மக்களுக்கே அவ்வளோ பலன் கொடுக்கும் அப்படின்னும்போது உள்ளே போகிற அந்த அர்ச்சகருக்கு எவ்வளோ ஒரு சக்தி உள்ளே வந்து சேரும், அப்போ அதை வாங்கக்கூடிய தகுதி அவர் வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அது அந்த ஒரு கலாச்சாரத்துக்கு அவர் மாறணும். மாறி சாத்வீகமான மனிதனாக இருக்கணும். கண்டிப்பாக அவர் ஒரு குறிப்பிட்ட சில மந்திரங்களை உச்சாரணம் பண்ணியே ஆன அவர் ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? குறிப்பிட்ட காயத்ரி மந்திரங்கள் இதெல்லாம் அவர் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1008 ஜபம் பண்ணுறவராக இருக்கணும். அப்போ தான் அதை கரெக்டாக அந்த உள்ளே இருக்க கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை ஆராதனை பண்ணக்கூடிய தகுதி அவருக்கு வந்து சேரும். தகுதியை வளர்த்துக்காமல் நம்ம எதுவும் பண்ண, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கார், அவர் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்துடுறாரு, வந்தவனே ஒரு ஜாபில் சேர்றாரு, ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே சப்ஜெக்ட் அவரால் யூஸ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அப்போ அன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு அவர் அவரை வளர்த்துக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த அர்ச்சகர் அப்படின்றவர் என்ன பண்ணணும், அன்னன்னைக்கு ஏற்றாப்போல் அந்த மந்திரங்களை சொல்லி 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 அவர் சக்தியை ஏற்றி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த இறைவனை போய் அந்த விக்கிரகத்தில் போய் அவர் செய்யும்போது அந்த ஒரு தோஷங்கள் இல்லாமல் அந்த விக்கிரகத்தில் இருக்கிற சக்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த அர்ச்சகர்ன்ற ஒரு மீடியம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? அந்த மீடியம் சரியாக இல்லைன்னா எதுவுமே சரியாக வராது. இப்போது வெயிலுக்கு போகிறீங்க, வெளியே சூரியன் வந்து பயங்கரமாக உங்களுக்கு வெளிச்சம் அடிக்குது, தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த வெயிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு கொடையை பிடிக்கிறீங்க. பிடிக்கும்போது அந்த கொடையில் அந்த சக்தி இல்லை, அது ஓட்டம் ஓட்டையாக இருந்ததுன்னா அது இப்போ நீங்கள் கொடை பிடிச்சி என்ன யூஸ் இருக்குது? அந்த வெயில் நேரடியாக உங்களை குத்தி உங்களுக்கு பாதிப்பு தான் கொடுக்கும் இல்லையா? அதுபோல தான் ஒரு மீடியம்ன்ற ஒரு சுத்தமானவராக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் சர்வீஸ் பண்ணுறதுக்கே தகுதியானவராக. புரியுதுங்களா? இதுக்கு எந்த ஜாதியோ எந்த மதமும் அவசியம் இல்லை. யார் வேணாலும் இறை வழிபாடில் அர்ச்சகராகிறதுக்கு தகுதி உண்டு. ஆனால் அந்த தகுதிக்கு அவர் சரியாக இருந்தால் மட்டும்தான் முடியும். வெறும் போயிட்டு 1 வருஷம் படிச்சுட்டேன் நான், இதை படிச்சுட்டா போகிறோம் நினைக்கிறது கிடையாது. அதுக்கு மேலே அவங்க தகுதியும் வளர்த்துக்கணும், அவங்களோட ஒழுக்க நெறிகளை சரியாக இருக்கணும். அந்த ஒழுக்கங்களும், ஏன்னா வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா பிராமணியத்தை சொல்லுது. பிராமணியம் அப்படின்னா என்னென்னா மனித வாழ்க்கை முறை தான் அர்த்தம். மனிதனுடைய வாழ்க்கை முறை அப்படின்றத பிராமணியம். பிராமின் கிடையாது, பிராமின்றது ஒரு ஜாதியாக பிரிக்கப்பட்டது, பிராமணியம். ஸோ அந்த பிராமணியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதன் எல்லா அது தேவ பாஷைன்னு சொல்லக்கூடிய அந்த சமஸ்கிருதத்தை கற்றுக்கக்கூடிய அந்த சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லக்கூடிய தகுதியாகவும் அவரை வளர்த்துக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் அவங்களுடைய சொந்த மந்திரங்கள் அந்தந்த, இப்போ தமிழ்நாடுனா தமிழ் மந்திரங்கள், தெலுங்குன்னா அவங்களுக்கு உண்டான மந்திரங்கள், கன்னடக்காரர்கள்னா அவங்களுடைய மந்திரங்கள், அப்படி சொந்த மந்திரங்கள் இருக்குது அதை சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் தேவ பாஷை சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துக்கும் மரியாதை கொடுத்து அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய சக்தியும் கொடுத்து ஆவாகனம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு மனநிலையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த அர்ச்சகர் ஆகக்கூடிய தகுதி உண்டு. இதுக்கு மதமோ ஜாதியோ எதுவுமே சம்பந்தம் கிடையாது. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லது. சாய்ராம்.